அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடையை மூட உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையை இடமாற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் மீண்டும் தேசிய நெடுஞ்சாலையில் மதுக்கடைகளை திறப்பது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமநாதபுரம் திட்டியமடையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு தாக்கல் செய்த மனுவில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலத்தில் இருந்து பரமக்குடி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வந்தது. இந்த கடையை சுற்றிலும் கோவில்கள், வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் இருந்ததால் நீதிமன்ற உத்தரவின்படி இந்த கடை இடமாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் இதே இடத்தில் மதுபான கடையை டாஸ்மாக் நிர்வாகம் திறந்துள்ளது. இந்த பகுதியில் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் ஜாதிய மோதல்கள் அதிகமாக உள்ள பகுதி பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளது. எனவே இந்த கடையை கூட உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவின்படி இடமாற்றம் செய்யப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் அதே இடத்தில் திறக்க அனுமதித்தது எப்படி என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையை மூட உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. பாலகிருஷ்ணன்.